ஹாய் கைஸ், நான் உங்கள் ஈஸ்வர். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஃபோர் ஃபிலிம்ஸ் தட் வி கம்ப்ளீட்லி மிஸ்ட் இன் தமிழ் சினிமா. அதை நம்ம மிஸ்கின் சார் கூட இன்னைக்கு அலச போகிறோம். வெல்கம் டு மை ஷோ சார், எப்படி இருக்கீங்க? ஒரு 20 வயசு பையன் ஏஆர் முருகதாஸ் படம் பார்க்கலன்னா? சார் சார், எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்டேன். சாரி தம்பி, சாரி தம்பி. நல்லா இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அம்மா ஒழுங்காக பார்த்துக்கணும். ஓகே சார், நம்ம இப்போது தமிழ் சினிமாவில் எந்த மாதிரி படங்களை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்னு மக்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? டேய் டேய், நல்லாயிருக்கும். இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஆ, அந்த ஆளுங்க சார், இது என் ஃப்ரெண்டு, பேர் டான் சோமோசா. உங்கள் பெரிய ஃபேன் அவன். லிஸ்ட்டில் நம்ம என்ன படம் பார்க்க போகிறோன்னா, 144. 2015 ரிலீஸ் ஆன இந்த படம் யாரும் அவ்வளோ பெருசாக பேசலை. ஏன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு, எல்லோரும் சின்ன சின்ன ஹீரோஸ் தான். அதனாலே இந்த படத்துக்கு வந்து யாரும் போகல, தேட்டரில் போகல. டிவியில் போடுவோம், அது எல்லோரும் பார்த்தாங்க. இந்த படத்தில் சிவா, ஓவியா, ராமகிருஷ்ணன், முண்டாசுப்பட்டி, நிஷ்காந்த் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல படம், நான் அதுக்கு நான் அவங்களுக்கு கேரண்டி கொடுப்பேன். இப்போல்லாம் படமாக எடுக்கிறானுங்க, சைக்கோன்றானுங்க, மாஃபியான்றானுங்க. சார் சைக்கோ உங்கள் படம் சார். 20 வயசு பையன் ஏஆர் முருகதாஸ் படம் பார்க்கலன்னா? சார் சார், வேணாம் சார், வேணாம் சார். லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததை பார்க்க போகிற படம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தாராளப்பிரபு. தாராளப்பிரபு மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேட்டரை விட்டு போயிடுச்சு சார். ஒரு 20 வயசு பையன் ஏஆர் முருகதாஸ் படம் பார்க்கலன்னா? அப்போவே சொன்னேன் அவரை கூப்பிடாதுன்னு. பார்த்தியா, இப்போது அவர் படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுல, அந்த லேண்டில் பேசுகிறார் போல இருக்கு. ஆமாம், நம்ம ஹரீஷ் கல்யாண், தானியா ஹோப், விவேக்கு இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. 2012 விக்கி டோர்னார்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட ஹிட்டை தொடர்ந்து இந்த படம் ரீமேக் பண்ணியிருக்காங்க. முதல்ல இதை ரீமேக் பண்ணணும் அப்படின்னு வந்த எண்ணத்துக்கே நான் அந்த டீமுக்கு ஒரு பாராட்டை கொடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி படம் தமிழ் சினிமாவில் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. அப்படியே வந்தாலும் அதை ஓட விட மாட்டாங்க. தாராளப்பிரபுக்கும் அதான் நடந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சிம்பிள். விவேக் வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் வச்சுருக்காரு, அதுக்கு ஒரு ஆள் தேடிட்டுருக்காரு, அதாவது ஸ்பெர்ம் டோனர்த்தை தேடிட்டுருக்காரு. விவேக் கண்ணில் ஹரிஷ் கல்யாண் படுறாரு. அவர் ஒரு வேலை இல்லாமல் ஜாலியாக ஊர் சுற்றிட்டுருக்க ஒரு யங்ஸ்டர். அவரை கூட்டிகிட்டு போயிட்டு, நீ எனக்கு வந்து ஸ்பெர்ம் டொனேட் பண்ணினா நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லி எதோ பேசி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாணுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அந்த டொனேட் பண்ணுற வேலைக்கு விவேக் கூப்பிட்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தான் கதை. கேட்கவே நல்லா இருக்குல்ல. பட் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு விக்கி டோனார் பாருங்கள், அதாவது தாராளப்பிரபுவோட ஒரிஜினல். அதுக்கப்புறம் தாராளப்பிரபு பாருங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, விக்கி டோனாரில் பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாட்டு, பிஜிஎம்ஸு, அந்த விஷயம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். தாராளப்பிரபுவில் பாட்டு பிஜிஎம் மிஸ்ஸிங். மிஸ்ஸிங்னா ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் வந்து ஒரிஜினலுக்கு க்ளோஸாக வரவே இல்லை பாட்டும் பிஜிஎம்ஸும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது தாராளப்பிரபுவில். நீங்கள் இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். நான் கூட துப்பறி வாழன் 2க்கு முன்னாடி, நம்ம விஷால் படம் என்ன தம்பி சொன்னீங்க? விஷாலா? உன்னை என் தம்பி மாதிரி பார்த்தனேடா. தூக்கி போட்டு வந்த துப்பறி வாழன் 2. வாய் புன்னகை இருக்கு, நீ இஷ்ட புன்னகைக்கு பேசாதடா ப்ளீஸ்டா. சார் அடுத்த படத்துக்கு போகலாம் சார். லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததான் பார்க்க போகிற படம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மெஹந்தி சர்க்கஸ். சும்மா சொல்லக்கூடாதுங்க. லொக்கேஷன் ஆகட்டும், கேஸ்டிங் ஆகட்டும், இசையாகட்டும், இது எல்லாத்துலேயும் வெளுத்து வாங்கியிருக்காங்க இந்த படத்தில். ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோயின் ஸ்வேதா திரிபாதி ஒரு வடக்கையாக வந்திருப்பாங்க. சாரி, நார்த் இந்தியன்களாக வந்திருப்பாங்க. நார்த் இந்தியன்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சர்க்கஸ் போட்டு பிழைக்கிற கும்பல், அதுலேருந்து ஒருத்தங்கள்லாம் வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம ஹீரோ ஜொல்லு விடுறாரு. இது என்னப்பா வழக்கமான கதையாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதான் இல்லை. ஹீரோ ஹீரோயினை பார்த்து ஜொல்லு விடுறதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட பேர் மெஹந்தி. அவரோட அப்பா வந்து என்ன சொல்லுவார்னா, நீ என் பொண்ணை கூப்பிட்டு போனோன்னா சர்க்கஸில் என் பொண்ணை வச்சு நீ ஒரு வித்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் அவளை நீ கூட்டிகிட்டு போ, நான் தாராளமாக அதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு வர. அது என்ன சர்க்கஸ்ஸு? அது ரொம்ப டேஞ்சரஸான சர்க்கஸ். அது என்ன சர்க்கஸ்னு வந்து நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா நான் சொன்னால் ஸ்பாயிலர் ஆகிடும். பாட்டெல்லாம் அவ்வளோ தரமான விஷயமா இருந்துச்சுங்க அந்த படத்தில், சும்மா சொல்லக்கூடாது. இந்த படம் அவ்வளோ ஒன்றும் ரீச் ஆகலை. ஏன்னா இது எல்லாருமே சின்ன சின்ன கேரக்டர்ஸ், சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் மெயின் லீடில் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த படம் ஓடலை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, சி, இதுவே ஹாலிவுட்லேயும் பாலிவுட்லேயும் இந்த மாதிரி கதை வந்து நான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிருப்பாங்க, எனக்கு தெரியும். சார், அந்த சைக்கோ படத்தில் ஏன் சார் சிசிடிவி கேமராவை வைக்கலை? ஒரு 20 வயசு பையன் ஏன் பார்க்கலாம்? அப்புறம் ஒரு ஆரம்பிச்சிருவார்ப்பான் ப்ளீஸ்பா.
சார் சார் அடுத்த படம் போகலாம் சார். லிஸ்ட்டில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற படம் குரங்கு பொம்மை. வித்தார்த்து, பாரதி ராஜா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த படத்தோட ரைட்டர் வந்து எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அவ்வளோ தரமான ஸ்க்ரீன் பிளே. இந்த படமும் ஏன் மக்கள்கிட்ட அட்டென்ஷனை கொடுக்கறதுக்கு மறந்துருச்சுன்னு எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நல்ல படம் அது. கடைசியில் ஒரு அருமையான ட்விஸ்ட் வச்சு சூப்பராக முடிச்சிருப்பாங்க. பட் அது வந்து உங்களுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆக வந்து ஹெல்ப் பண்ணும் நிறைய. இந்த மாதிரி நல்ல மூவிலாம் ஓடாத காரணம் என்ன தெரியுமா? நம்ம தான். ஏன்னா நம்மளாம் கண்டுக்கவே மாட்டோம், ஹெச்டி பிரிண்ட் வரட்டோன்னே விட்டுடுவோம். தேட்டருக்கு போய் பார்த்து இந்த மாதிரி படத்தை என்கரேஜ் பண்ணால் தான் தமிழ் சினிமா வளரும். இங்கெல்லாம் பெரிய ஹீரோ நடித்தா தான் கூட்டக்கூட்டமாக படத்துக்கு போவாங்க. நல்ல ஹீரோவோ, நல்ல கதையம்சம் கொண்ட படமோ, நல்ல மியூசிக் உள்ள படமோ யாராவது எடுத்து ரிலீஸ் பண்ணால் அதை பார்க்கறதுக்கு வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக தேட்டருக்கு போக மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் என்ன தான் எதிர்பார்க்குறீங்க? இன்னும் கிராண்டாக பண்ணணுமா இல்லை ஐட்டம் சாங் வைக்கணுமா? எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். இதுக்கு தான் டால்ஸ்டாய் ஒரு இடத்துல சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வரச்சே, அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஷ்கின் பேசுகிறேன். இவ்வளோ நேரம் நான் சொன்ன படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்கலனா போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அட் த சேம் டைம் மெசேஜும் இருக்குது. பட்டு அதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் நம்ம கவர்மெண்ட் சொல்கிறத கேட்கணும். ஏன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் ரொம்ப முக்கியம், அதுதான் நம்ம கவர்மெண்ட் சொல்ல வருது. ஸோ அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டிலே இருங்க, எங்கேயும் வெளியே போகாதீங்க.